8 max exists 2.2 la sums 3 and 4 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம 8 மேக்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் பகுதியில் யூனிட் வந்து மெஷர்மெண்ட்ஸ் அளவைகள் பாடப்பகுதி பகுதியில் எக்ஸசைஸ் 2.2 சம் 3 மூணாவது சம்மும் நாலாம் சம்மும் பார்க்குறோம் உங்களுக்கு ரைட் சைடில் பாருங்கள் ஒரு ஸ்லைடு வருது அந்த ஸ்லைடில் சம்ஸ் தெரியுது பார்த்தீங்களா அந்த சம்ஸை நம்ம அதில் மூணாவது சம் நம்ம போட போகிறோம் அதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு இணைகரங்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்ட கூட்டு உருவத்தின் பரப்பளவை காண்க அதாவது ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஃபிகர் கிவன் விச் இஸ் காட் பை த ஜாயின் ஆஃப் 2 parallelograms அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு parallelogram இருக்குது அதாவது என்னென்னா இதுதான் இது ஒன்று இது ரெண்டு ரெண்டு parallelogram இணைச்சி கூட்டு உருவம் ஜாயிண்ட் ஷேப் இதனுடைய ஏரியாவை கேட்குறாங்க இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பார்க்க பக்கத்தில் இதனுடைய மெஷர்மெண்ட் அளவு என்ன அப்படின்னா இது 8 centimeters இது டோட்டலாக இதிலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 centimeters அப்போ இதில் பாதி அப்படின்னா 3 சரிங்களா இப்போ நாம் பார்க்கலாம் ரெண்டு parallelogram அவங்களே சொல்லிக்கலாம் அப்போ இது ஒன்று இது ஒன்று ஸோ நம்ம ஃபார்முலா வச்சு போடுவோம் ஸோ நம்ம இதில் பார்க்கலாம் இப்போ ஏரியா ஆஃப் த ஜாயிண்ட் parallelogram ரெண்டே parallelogram இணைச்சிருக்காங்க கூட்டு உருவத்தினுடைய பரப்பளவுக்கு ஒரு parallelogram பார்த்தீங்கன்னா இது பி இது வந்து ஹெச் வந்து ரெண்டு பார்ட் இது 3 இது 3 மொத்தம் வந்து 6 சரிங்களா இப்போ ஏரியா ஆஃப் த ஜாயிண்ட் parallelogram அப்படின்னா நமக்கு தெரியுதுன்னா ரெண்டு parallelogram இருக்குது ரெண்டு parallelogramனுடைய கூட்டுருவத்தை தான் கேட்குறாங்க அப்போ parallelogramனுடைய பரப்பளவு என்னென்னா பி இன்ட்டு ஹெச் இது வந்து ஒரு parallelogramனுடைய பரப்பு இப்போ ரெண்டு parallelogramனு என்னது ரெண்டால் பெருக்கிக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம பின்னால் பார்ப்போம் இப்போ நீங்கள் பெருக்குன்னா கூட பெருக்கலாம் அப்போ என்னென்னா 2 into BH ஒன்றும் ஒரு parallelogramக்கு BH ஸ்கொயர் யூனிட்டு ரெண்டு parallelogram மேலே ஒன்று கீழே ஒன்று 2 BH அப்படின்னு போடலாம் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு parallelogram கண்டுபிடிச்சி அதை ரெண்டால் பெருக்குன்னா கூட பெருக்கிக்கலாம் ஸோ 2 into B நமக்கு என்ன கொடுத்துருக்கு அந்த பிக்சரில் பாருங்கள் நீங்கள் எடுத்து எழுதுனா கூட எழுதிக்கலாம் இது இணைகரத்தினுடைய அடிப்பக்கம் இணைகரத்தினுடைய உயரம் அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் ஹைட் 3 centimeters சரிங்களா அடுத்து பி பேஸ் பேஸ் வந்து என்னது 8 centimeters சரிங்களா அப்போ பி வந்து 8 into H வந்து எவ்வளோ அப்படின்னா 3 அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ 2 into 8 3 8 24 அப்போ ரெண்டு parallelogram ரெண்டு இது சேர்ந்து அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா 24 into 2 48 centimeter square அப்படிங்கிற யூனிட்டு நம்ம கரெக்டாக எழுதலாம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த 2.2 இருக்கக்கூடிய எக்ஸிஸ் 2.2 இருக்கிற மூணாவது சம்முக்குரிய ஆன்சர் ஸ்டெப்ஸும் இதுதான் நமக்கு அடுத்த சம் போகலாம் அடுத்த சம் பாருங்கள் நாலாவது சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பக்கத்தில் பாருங்கள் ஸ்லைடு ஒன்று வந்துருக்காங்க அதே போல் நானும் படம் வரைஞ்சிருக்கேன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கம்பைன்டு ஃபிகர் கிவன் ஃபார்ம்டு பை த ஜாயினிங் செமி சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 6 centimeters வித் த ட்ரையாங்கிள் ஆஃப் பேஸ் 6 centimeters அண்ட் ஹைட் 9 centimeters பையோட வேல்யூ 3.14 அப்படின்னு வச்சுருக்க சொல்லிக்கிறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 4 தமிழ் மீடியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 centimeters விட்டம் உள்ள அரைவட்டத்தையும் அடிப்பக்கம் 6 centimeters மற்றும் உயரம் 9 centimeters அளவுள்ள முக்கோணத்தையும் படத்தில் உள்ளவாறு இணைத்து உருவாக்கப்பட்ட கூட்டுருவத்தின் பரப்பளவை காண்க அப்போ இதில் நமக்கு ரெண்டு கொடுத்துருக்கு ஒன்று ஒரு அரைவட்டம் இன்னொன்று ஒரு முக்கோணம் அப்போ இந்த ரெண்டையும் நாம் சேர்த்து தான் நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்போ ஏரியா ஆஃப் த ஷேப் ஏரியா ஆஃப் த கம்பைன்டு ஷேப் அப்படிங்கிறது போட்டு நாம் போடலாம் சரிங்களா பாருங்கள் இப்போ நம்ம கொடுத்த சம்மலேருந்து நாம் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம் என்ன அப்படின்னா இந்த செமி சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா செமி சர்க்கிளினுடைய சர்க்கிள் ஆஃப் செமி சர்க்கிள் ஆஃப் ஆர் ஆரம் ஆர் எவ்வளோ அப்படின்னா 3 centimeters நீங்கள் அரைவட்டத்தினுடைய ஆரம் சமம் 3 centimeters அடுத்து ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் ஹைட் வந்து எவ்வளோ அப்படின்னா 9 centimeters புக்கில் நமக்கு கொடுத்துட்டாங்க
இதை அடுத்து ட்ரையாங்கிள் ஆஃப் த பேஸ் அடிப்பக்கம் இருக்குது இல்லையா, அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர். இது மாதிரி நீங்கள் தேவையானதை நம்ம எடுத்து எழுதிக்கணும். எடுத்து எழுதிட்டு அப்புறம் பாருங்கள். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஷேப், அதாவது தமிழில் நீங்கள் எழுதணும். எழுதும்போது கூட்டுருவத்தின் பரப்பளவு, கூட்டுருவத்தின் பரப்பளவு சமம் ஏரியா ஆஃப் த செமிசர்க்கிள், அரைவட்டத்தின் பரப்பளவு கூட்டல் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் பரப்பளவு. இந்த மாதிரி நீங்கள் தமிழில் எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ பாருங்கள், நான் போடுறேன். ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள், அரைவட்டத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் என்ன, அரை பை ஆர் ஸ்கொயர் கூட்டல் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் என்ன நமக்கு தெரியும், ஆஃப் பி ஹெச் ஸ்கொயர் யூனிட்டு நான் போட்டுக்கலாம். இப்போ அரை இன்ட்டு, இப்போ இந்த சம்மில் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா பையனுடைய வேல்யூவை 3.14 தான் பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், பையனுடைய வேல்யூ 3.14 பயன்படுத்த சொல்லிட்டாங்க. அப்போ நாம் என்ன பண்ணலான்னா 1/2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ஆர் ரேடியஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அதை கண்டுபிடிச்சோன்னா புக்கில் அந்த இமேஜில் இருந்துருக்குது, டயக்ராம் கொடுத்துல இருந்தது. ஆர் எவ்வளோனா 3 சென்டிமீட்டர், அதாவது இது விட்டோம் அதில் பாதி தானே ஆரம். அப்போ இது 3 பெருக்கல் 3 கூட்டல் ஆஃப் இன்ட்டு பிங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் அப்படின்னா 9 ஹெச் ஆஃப் பி ஹெச் ஹெச் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் அப்படின்னா பி வந்து 6 ஹெச் வந்து 9 சரிங்களா. இப்போ நாம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 2 சார் 3 2 சார் 6 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பண்ணலாம். பண்ணால் அப்படின்னா 1 2 மிச்சம் நீங்கள் வந்துட்டு 5 2 10 மிச்சம் 7 2 14 ஸோ 1.57 இன்ட்டு 3 3 சார் 9 ப்ளஸ் இதனுடைய ட்ரையாங்கிளினுடைய ஏரியா பார்த்தோன்னா 9 9 3 சார் 27 இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா 1.57 9 மல்டிபிள் பண்ணணும். பண்ணலாமா, இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 1.57 × 9 9 7 63 9 6 9 45 9 45 41 மீதம் 5 9 9 9 கூட்டினா 14 இப்போ இதில் 2 டிஜிட் தள்ளி புள்ளி, நாம் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டோம்னா 14.13 + 27 இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட 27 ஆட் பண்ணணும். அப்போ இது 27 14.13 இந்த 27 ஆட் பண்ணி கூட்டும்போது கவனமாக கூட்டணும். புள்ளி தசம எண்ணுக்கு அந்த வலது பக்கம் போயிடக்கூடாது. இது வந்து ஒரு மூலியன் 20 மூலியன் பக்கத்தில் தான் வரணும். இப்போ கூட்டுறோம், 3 1 7 புள்ளி நேரம் புள்ளி வச்சுங்க, 7 4 11 மிச்சம் 1 2 2 4 41 ஸோ 41.13 நமக்கு என்ன கொடுத்துருக்கு, சென்டிமீட்டர் கொடுத்துருக்கா. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். தமிழ் எழுதுறதா இருந்தால் சதுர சென்டிமீட்டர் இப்படி நாம் எழுதலாம் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம சம்ஸை போடலாம். ஸோ 3rd சம் 4th சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா 5ஆம் கணக்கு 6ஆம் கணக்கு 7ஆம் கணக்கு நீங்களே செய்யலாம். எக்ஸிஸ் 2.2 முடிச்சு உங்களுடைய மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கும் கிளாஸ் டீச்சர்ஸ்க்கும் அனுப்பி வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.